ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் காயவும் நம்ம பிரியாணி சாமான்லாம் இருக்குல்ல, பட்டை கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நம்ம நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அது வதங்கவும் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், சின்னதாக ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ இது வதங்கி வர்றவங்களையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பெருசாக எடுத்திருக்கேன் நான். அதை போய் நான் போய் மொதல் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அடிச்சுட்டு வந்துடுறேன். அதை ரெண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுவோம். அதுங்களையும் இப்போ அந்த குக்கரில் வந்து வெங்காயம் வந்து நம்மளுக்கு வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலராக வரவும் நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் நான். இப்போ அதுவும் நல்லா வதங்கவும் மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு கைப்பிடி வந்து நான் போட்டுக்கிறேன் நான். அதையும் போடுங்க, இந்த தக்காளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் போட்டு நல்லா வதங்கவும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிட்டு வந்தேன். அந்த தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. குறை குறைலாம் அரைக்க தேவையில்லை, நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தக்காளி வந்து எடுக்கிறப்ப வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுங்க, நல்லா கலராக ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி சாதம் வந்து சூப்பராக வரும். அதே மாதிரி இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த தக்காளியையும் மீதி தக்காளியையும் தண்ணி ஊற்றி அலசி இதில் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான். இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரவும் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான், காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அவ்வளோதான். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம மசால் சேர்க்குறது வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து கம்மியாகவே சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த தக்காளி டேஸ்ட்டு வந்து தெரியாமல் போயிடும். அதனால் வந்து இந்த தக்காளி சாதம் செய்கிறப்ப மசால் பொடியெல்லாம் கம்மியாக செஞ்சு பாருங்கள். அப்போ தான் தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நல்லா வந்து வத்தி வரட்டும். நீங்கள் இப்போ அந்த கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து எவ்வளோ ரெட் கலராக இருக்குது அப்படின்னு, அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி புதினா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான். நான் ஒரு கிளாஸு அரிசிக்கு வந்து 3 கிளாஸ் அளவு தண்ணி, நான் ஒரு 3 கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி, அதனால் நான் ஒரு 9 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இதில், அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கொதிச்சு வரட்டும் நம்மளுக்கு. அதுங்களே வந்து இப்போ நான் வந்து அரிசியை நான் போட்டுட்டேன் நான் தண்ணி கொதிச்சு வர்றப்ப, அது வீடியோவில் எடுக்க முடில. இப்போ வந்து அரிசியை வந்து தண்ணி கொதிக்கவுமே நான் இதில் வந்து நான் போட்டுட்டேன் நான் இப்போ, அவ்வளோதான். இப்போ நல்லா அந்த தண்ணியும் நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் வந்து பன்னீர் ரெடி பண்ணியிருக்கேன், வீட்டிலையே ரெடி பண்ண பன்னீர். இது அதை வந்து நான் வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டும்தான் போட்டு பிரட்டி நான் அந்த தவாவில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் நான். அதையும் ஒரு 5-6 பீஸ் வந்து நான் இதில் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து அதை க்ளோஸ் பண்ண போகிறப்ப நான் ஒரு 6 பீஸ் மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தேவையில்லை. எனக்கு வந்து பிடிக்கும், அதனால் நான் வந்து இதில் ஒரு 6 பீஸ் மட்டும் நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் நான், அவ்வளோதான். போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 20-25 நிமிஷம் சிம்லேயே வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். விசில் வந்து விட போகிறதில்ல நான். இப்போ வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கலர் பார்த்தாலே தெரியும் அதில் வந்து எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்னு, அந்த தக்காளியுமே அதில் தெரியல பாருங்கள். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். அந்த பன்னீருமே நம்மளுக்கு வந்து உடையாமல் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.